360 எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 932 டேஸ், 932 நாட்கள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு ரசிகர்களோட போராட்டம் காத்திருப்பு அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி, நேயர்களான நீங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் 360 இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வலிமை அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம தலை அஜித், நம்ம ஆமா இந்த படத்து வர்றதுக்கு முன்னாடி வேற நம்ம தலை அஜித் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, ஒன்னு ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்ல அஜித் குமார் கூப்பிடுங்க அப்படின்ட்டு வேற சொன்னாரு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஆமாங்க, நம்ம ஸ்ரீதேவி அவங்களோட கணவர் நம்ம போனி கபூர் பே வியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தயாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வந்துட்டு சும்மா சாதாரண ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நடிகருக்கு வந்து ஒரு சாதாரண இயக்குனர் வந்துட்டு இயக்கிடுவாரா? மிகப்பெரிய வெற்றியில கொடுத்த நம்ம ஹெச் வினோத் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் ஒருத்தர் கிடையாதுங்க, ரெண்டு பேர் போட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்ரான் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த காஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. யாமி கௌதம், ராஜையப்பா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஜே பாணி, இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்த ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. செர்கே கோல்கோவே அப்படிங்கிற ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திலீப் சுப்ராயன் கோ வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டன்ஸுக்கு எல்லாமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட்டர் வந்து சொல்லியே ஆகணுங்க, விஜய் வேலுக்குட்டி சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இவ்வளோ ஒரு அழகான படைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வந்துட்டு எடுத்து காமிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிட்ட தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். அப்படி யார் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீரவ் ஷா அவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த நீரவ் ஷா வந்துட்டு ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டன்ஸுமே சரி, ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் நம்ம தலை இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்லையே வந்து ப்ரோமோ எல்லாம் ரிலீஸ் பண்ண அந்த பைக் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தலை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சூப்பராக பைக் ஸ்டன்ஸ் சாதாரணமாக அவர் சொல்லவே தேவையில்லை வந்துட்டு இவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஸ்டன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே சொல்லிடுறாங்க. அதை விட வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் முக்கால் மணி நேரத்துலேயே வந்துட்டு யார் வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு காமிச்சு கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு யார் இவர் தான் வில்லனாக இருக்கிறோம், இதுக்கு மேலே வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கார்த்திகேயா அவர்கள் மட்டும்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தை வந்துட்டு ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சூப்பரான டூப்பரான வந்துட்டு படம் அப்படின்னு சொல்லலாம்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை மிகே ஆகாது அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்ட் தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்ம லைட் ஹவுஸ் 360 யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு வார வாரம் என்னென்ன புது புது படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். வித் மீ ஆல்வின், டாடா, பை பை.